வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேரரசன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிறோம் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் கோயம்புத்தூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பேரூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் பேரூரில் உள்ள ஒரு புற்றிற்குள் சிவன் லிங்கமாக எழுந்தருளி இருந்தார். தேவலோக பசுவான காமதேனு நாரதரின் ஆலோசனைப்படி புற்றிற்கு பால் சுரந்து சிவனை வழிபட்டது. ஒரு சமயம் காமதேனு கன்றான பட்டி அறியாமல் புற்றை மீத்துவிட்டது. தன் கன்று செய்த தவறை மன்னிக்கும்படி காமதேனு சிவனை வேண்டியது. புற்றிலிருந்து வெளிப்பட்ட சிவன் இருவரையும் ஆசீர்வதித்தார். பட்டி மிதித்து வெளிப்பட்டதால் இவர் பட்டீஸ்வரர் என பெயர் பெற்றார். கோஷ்டீஸ்வரர் என்ற பெயரும் இவருக்குண்டு. மூலஸ்தானத்தில் லிங்கத்தின் பின்புறம் காமதேனு சிற்பம் உள்ளது. சிவனின் நடனம் காண விரும்பிய மகாவிஷ்ணு பட்டிமுனி என்ற பெயரில் இடையனாகவும் பிரம்மா கோமுனியாகவும் பசுவடிகளும் இங்கு வந்தனர். சிவன் நடராஜராக அவர்கள் முன் நடனமாடினார். இந்த நடராஜர் இங்குள்ள கனகசபையில் எழுந்தருளியுள்ளார். அருகில் கோமுனி பட்டிமுனி இருக்கின்றனர். பங்குனி உத்தரத்தன்று நடனக்காட்சி அருளும் வைபவமும் நடக்கும். தத்துவங்கள் மற்றும் வேதத்தை குறிக்கும் தூண்கள், 3 பஞ்சாட்சர படிகள் என விசேஷமாக அமைந்த சபை இது. இச்சபையில் உள்ள தூண்கள் வேலைப்பாடு மிக்கவை. வருடத்தில் நடராஜருக்கு 6 முறைதான் அபிஷேகம் நடக்கும். ஆனால் இங்கு 10 முறை நடக்கிறது. வழக்கமான நாட்கள் தவிர தீபாவளி, மார்கழி, திருவாதிரை முடிந்த 4ஆம் நாள், பங்குனி உத்தரம், பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த 2ஆம் நாள் ஆகிய 4 நாட்கள் சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது. கோயிலுக்கு வடக்கே இரவாப்பனை மரத்தின் அருகில் பிரம்மா பூஜித்த வடக்கைலாயநாதரும், தென் திசையில் மகாவிஷ்ணு பூஜித்த தென்கைலாயநாதரும் கோயில் கொண்டுள்ளனர். இவர் கோயிலிலும் அம்பிகை கிடையாது. இது இக்கோயிலின் சிறப்பு. பட்டீஸ்வரரை வழிபட்ட காமதேனு தன் கொம்பால் பூமியில் தோன்று உருவாக்கிய சிருங்க தீர்த்தம் அல்லது கொம்பு தீர்த்தம் இங்குள்ளது. இந்த தீர்த்தத்தில்தான் பட்டீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறது. இரவாப்பனை, பிறவாப்புலி என்ற மரங்கள் இத்தலத்தில் உள்ளன. பட்டீஸ்வரரை தரிசிப்பவர்கள் வாழும்போது இரவாத புகழுடனும் வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் பிறப்பு இல்லாத நிலையும் அடைவர் என்பதை இம்மரங்கள் உணர்த்துகின்றன. அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் உள்ள பைரவர் நாய் வாகனமின்றி ஞானம் தருவராக காட்சியளிக்கிறார். தட்சிணாமூர்த்தி சன்னதியில் விஜயதசமி என்று குழந்தைகளின் நாட்கள் எழுத்தாணிகள் எழுதும் அச்சராபியாச வைபவம் நடக்கிறது. வியாழக்கிழமைகளில் பைரவர் தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் கல்விக்காக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். சக்தியின்றி சிவன் இல்லை என்பதன் அடிப்படையில் சிவன் கோயில்களில் மூலஸ்தானம் உள்ளே அம்பிகை இருப்பால் வெளியிலிருந்து தரிசிக்க முடியாது. சிவனின் மனதிற்குள் இருப்பவள் என்ற பொருளில் சிவனை மனோன்மணி என்று அழைப்பர். இந்த கோயிலை பொறுத்தவரை இவளை நம்மால் தரிசிக்க முடியும். தண்ணி சன்னதியும் பிரகாரத்தில் உள்ளது. அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் 2 தீவெட்டிகள் உள்ளது. இக்கோயில் வந்த மன்னர் ஒருவர் சுவாமிக்கு மரியாதை செய்யும் விதமாக தீவெட்டி சேவையை துவங்கி வைத்தார். தீவெட்டியை கொளுத்தி தினமும் மாலையில் கோயில் எதிரே உள்ள தீபஸ்தம்பத்தை சுற்றி வந்த பின்பு அதை தலைகளாக கவித்து வைக்கின்றதன் சுவாமிக்கு மரியாதை செய்யும் விதம் என்று சொல்கிறார்கள். மார்கழி திருவாதிரை விழாவின் போது சுவாமி மீது மஞ்சள் நீர் தெளித்து பின் அதையே பக்தர்கள் மீது தெளிக்கின்றன. இந்த மஞ்சள் நீருக்கு திருப்பூர் சுண்ணம் என்று பெயர். பிரத்யேகமுள்ள உரலில் மஞ்சளை பொடி செய்கின்றனர். தேவாரம் பாடியவரும் சிவனின் நண்பருமான சுந்தரர் சில விஷயங்களுக்காக பொருள் கேட்பதற்காக இங்கு வந்தபோது அவரிடம் விளையாட்டு காட்ட விரும்பிய சிவன் அம்பிகையுடன் விவசாயி வேடம் தரித்து அருகிலுள்ள வயலுக்கு சென்று நாற்று நட்டு கொண்டிருந்தார். கோயிலுக்கு சென்ற சுந்தரர் இறைவனை காணாது தவித்தார். தன் இறைவனான சிவனின் பக்தன் படும் வேதனை தாழாத நந்தி தான் மாட்டிக்கொள்ளவும் என்று தெரிந்தும் சிவன் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தார். வயலுக்கு சென்ற சுந்தரர் சிவனை வணங்கி பதியும்பாடி பொருள் கேட்டார். தன்னை காட்டிக் கொடுத்தால் நந்தியின் தலையை மண்வெட்டியால் அடித்தார். பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை இச்சம்பவம் வலியுறுத்துகிறது. இங்குள்ள நந்தியின் தாடை வெட்டுப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆணியில் நாற்று நடும் திருவிழா இங்கு வெகு விமர்சையாக நடக்கிறது. முதல் நாள் கோயில் அருகே உள்ள வயலில் விதை விதைப்பர். தினமும் காலை மாலை நாற்றுக்கு பூஜை நடக்கும். விழாவில் 9ஆம் நாளில் அர்ச்சகர் நாற்று நடுவர். இவ்வேளையில் கேதாரீஸ்வரர் அம்பாள் சுந்தரர் எழுந்தருள்வர். சுந்தரர் இங்கு வந்தபோது சிவன் நாற்று தரப்பின் நினைவாக இந்த விழா நடத்தப்படுகிறது. விவசாயியாக சென்ற சிவன் வயலில் வேலை செய்தால் அம்பிகைக்கு பச்சைநாயகி என்று பெயர். நல்ல மகசூல் பெறவும் செழிப்பாக வளரவும் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் விசேஷ பூஜை நடக்கும். அம்பாள் சன்னதி முன்னுள்ள துர்கை சிலை நடராஜர் பாத தரிசனத்தை காணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வரதராஜ பெருமாளுக்கு சன்னதி உள்ளது. சொர்க்கவாசல் இருக்கிறது. பங்குனி உத்தரம் மார்கழி திருவாதிரையில் நடராஜரை சிவகாமி அம்மாள் வீதியுலா செல்வர்.
கோயிலுக்கு திரும்பும்போது சொர்க்கவாச வழியாக கோயிலுக்கு செல்வர். அண்ணன் மகாவிஷ்ணுக்குரிய வாயிலில் தங்கை அம்பிகை உரிமையுடன் நுழைவதாக சொல்கிறார்கள். சிவன் சன்னதி பின்புறம் விஸ்வநாதர் விசால சன்னதிகள் உள்ளன. இவற்றிற்கு நடுவே தண்டாயுதபாணி காட்சி தருகிற அருணகிரிநாதர் பாத பிரதிஷ்டலம். இந்த சன்னதி அருகே உள்ள வில்லம மரத்தில் கோரக சித்தர் அருவமாக அருள்கிறார். பிரகாரத்தில் ஈட்டி மரத்தால் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் இருக்கிறார். நாவுக்கரசர் சுந்தரர் இருவரும் பாடல் பட்ட ஸ்தலம். காஞ்சிமா நதியில் அமாவாசை என்று தர்பணம் நடக்கிறது. கொடிமர மண்டபத்தில் நாயன்மார்கள் வரலாறு சிற்பங்கள் உள்ளது. திருக்கோயில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரையும் திறந்திருக்கும். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.